ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னன்னாக்கா, நோ சொல்ல பழகுங்கள். நேர்மையானவங்க, பெரிய மனுஷங்க இவங்கெல்லாம் வந்து யாராக இருந்தாலும் நோ சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ப்ரோட்டோகால் தெரிஞ்சிருக்கு. எவ்வளோ பணிவாக ஹம்புளாக சொல்லணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்க வந்து யாராக இருந்தாலும் தைரியமாக நோ சொல்லிவிடுவாங்க. அந்த நோ சொல்கிறது வந்து எப்படி சொல்லணும், யார்கிட்ட எப்படி சொல்லணுன்ற அந்த டெக்னிக் அவங்க தெரிஞ்சு வச்சுன்றதுனால அவங்களால ஈஸியாக நோ சொல்ல முடியுது. அதை அந்த டெக்னிக்கை எப்படி கற்றுக்கணுன்றதுக்கான வீடியோ தான் இந்த ப்ரெசன்டேஷன் தான் நம்மளோட ப்ரெசன்டேஷன். நீங்கள் பேங்க்கு, இன்சூரன்ஸு, சேல்ஸ் பர்சனு இவங்கெல்லாம் வந்து என்னென்னாக்கா சொல்கிற அவங்க இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ டை கட்டிங்கன்னு அழகாக இருக்கிறவங்க பேசினாங்கன்னா, நோ சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன், டாக்குமெண்ட்டு ஃபுல்லுத்தையும் படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணதெல்லாம் நிறைய கேஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஹெசிடேஷன், ஒரு சின்ன தயக்கம். அந்த ஒரு சின்ன தயக்கத்தினால வந்து என்னன்னாக்கா, நோ சொல்ல முடியாமல் ஏதோ ஒரு பிரச்சனையிலையோ ஒம்பு தும்புலையோ போய் மாட்டிக்கிறீங்க. இந்த நோ சொல்கிறதுன்றதோட முக்கியமான ஒரு இது என்னன்னாக்கா, பாதுகாப்பு. உங்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு தான் வந்து ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையிலேயே வந்து உங்களுடைய தனிப்பட்ட சேஃப்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஆளாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் நோ சொல்ல முடியும். அதனால் இது நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ஒரு எஸ்ஸு ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதை 10,000 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எஸ்ஸு சொல்கிறது ரொம்ப ஒரு நல்ல பழக்கம். நீங்கள் இப்போ காலேஜுக்கு கிளம்புறீங்க, காலேஜுக்கு கிளம்பும்போது என்னென்னாக்கா அம்மா சாப்பிட்டு போடா அப்படின்னு சொன்னோன்னா உடனே நோ சொல்கிறீங்க. அதை பற்றி கவலையும் படுறது கிடையாது. ஒரு 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 கீரை வைக்கிற கேள்விக்கிட்ட போனீங்கன்னாக்கா 15 ரூபா ஒரு கட்டு கீரை சொன்னான்னா 10 ரூபாய்க்கு கேட்குறீங்க. இல்லை அப்படின்ட்டு அந்த பொம்பளை கேள்வி சொல்லிச்சுனாக்கா உடனே என்ன சொல்கிறோம், நோ சொல்லிவிட்டு நம்ம வந்துடுறோம். பட் ஒரு சில பேர் அரசியல்வாதியோ, பயில்வானோ, இல்லை ஆஃபீஸ் மேனேஜரோ, முதலாளியோ, இல்லை சுப்பீரியர்ஸோ, இல்லை அழகாக இருக்கிறவங்களோ, இல்லைனாக்கா இங்கிலீஷில் பேசுகிறவங்களோ, டை கட்டின்னு இருக்கிறவங்கிட்ட பேசினாங்கனாக்கா அவங்கக்கிட்ட நோ சொல்கிறது கஷ்டமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது. இதை வந்து எப்படி முறியடிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ப்ரெசன்டேஷன். அதுக்கு ஒரே இது என்னன்னாக்கா, சொல்யூஷன் என்னென்னா, ப்ராக்டிஸ் பண்ணணும் நோ சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் நோ சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன், உங்கள்கிட்ட நேர்மை இருக்கணும், உங்கள்கிட்ட ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும். உங்களுக்கு வந்து என்னன்னாக்கா, நம்ம நோ சொல்கிறதுனால வரக்கூடிய நல்லது கெட்டது என்னது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு சுமாரான ஒரு வேலை ஒன்று கிடச்சிருக்கு, அதில் வந்து என்னென்னா ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று சைன் பண்ணிட்டீங்க. சைன் பண்ணதுக்கப்புறம் வந்து என்னென்னாக்கா, நம்ம நல்ல நேரம் என்னென்னாக்கா இந்த வேலை கிடச்சதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னா ஒரு நல்ல வேலை ஒன்று கிடச்சிருக்கு. கிடச்ச உடனே என்னென்னாக்கா, நம்ம இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக என்னென்னா அந்த வேலையில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பெரிய கம்பெனி, எம்என்சிலையோ கார்பரேட்லேயோ ஒன்றுத்தில் கிடச்சிது, அதில் சேராமல் என்னென்னாக்கா 2 வருஷம் கழிச்சிச்சா நல்ல வேலை கிடச்சிதுப்பா, இந்த வேலையில் வந்து மாட்டிங்கன்னா ஒன்றும் ப்ரமோஷன் கிடையாது, இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டவங்களும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் இருக்காங்க. அதனால் நோ சொல்கிறது எப்படி சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். நம்ம என்னன்னாக்கா, யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட வேணாலும் சொல்லலாங்க. அதை ஆனால் வந்து அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. யாராக இருந்தாலும் கவலைப்படக்கூடாது, நோ சொல்லிட்டாங்க அதனால் வாழக்கூடிய விலைகள் அதெல்லாம் அப்புறம் அடுத்ததில் பார்ப்போம். ஆனால் நீங்கள் நோ சொல்கிறதுக்கு சொல்கிறதுக்கு சரியான காரணம் இருக்கணும். அதே மாதிரி பணிவாக சொல்லணும், ஹம்பிள். அதாவது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பணிவாக நோ சொல்கிறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சேஃப்டி. அதுக்கப்புறம் ஏன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தன் வந்து உங்களுக்கு ஒரு வேலை ஒரு செயலையோ செய்ய சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அது வந்து முதல்ல வந்து நம்ம சொன்ன மாதிரி உங்களோட பாதுகாப்புக்கு, பணத்துக்கு, உடைமைக்கு, உடல்நிலைக்கு ஏதாவது அச்சம் தர மாதிரி இருந்ததுன்னாக்கா, பாதிப்பு ஏற்படும் அப்படின்னாக்கா நிச்சயமாக நோ சொல்லிவிடுங்க. ஏன் சொல்லணுன்றதுக்கானது, உங்களுடைய பாதுகாப்பு தான் எப்பொழுதுமே, உங்கள் சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். அந்த செயல்னால இமீடியட்டான பிரச்சனை என்ன வரும், மீடியம் டேர்ம் ப்ராப்ளம் என்ன வரும், லாங் டேர்மில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்ற வந்து பகுத்தாயும் தன்மை வந்து திறன் வந்து உங்களுக்கு வளர்த்துக்கணும். அதுக்கு வந்து பை எக்ஸ்பீரியன்ஸில் தான் கிடைக்கும். இன்னொன்று வந்து உங்களோட உள்ளுணர்வே சொல்லும், ஐயோ இவங்கிட்ட நோ சொல்லிடணும் அப்படின்றது. அப்படி உள்ளுணர்வு சொல்லிச்சுனாக்கா உடனே அதை பற்றி பகுத்தாய்ஞ்சு உடனே நோ சொல்லிடுங்க. எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா ரொம்ப முக்கியம், பொலைட்டு, ஹம்பிள், ப்ரோட்டோகால். ஒரு மேனேஜர் வந்து என்னன்னாக்கா ஒன்று சொல்கிறான், ஒரு வேலை ஒன்று சொல்கிறான் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு முக்கியமான வேலை செஞ்சுன்னு இருக்கீங்க, டக்குன்னுட்டு வந்து ஒரு எம்டி ஒரு ரிப்போர்ட் கேட்குறாரு, அதை செஞ்சுன்னு இருக்கீங்க, அந்த டயத்தில் மேனேஜர் வந்து ஒரு வேலை சொல்கிறான் அப்படின்னாக்கா,
இந்த வேலைக்கும் அந்த வேலைக்கும் எது இம்பார்ட்டன்ஸ்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பகுத்தாய்ந்து பாருங்கள். பகுத்தாய்ஞ்ச உடனே உங்கள் மேனேஜர் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், சார் எப்படி இது மாதிரி இந்த வேலை கொடுத்துருக்காரு, ரிப்போர்ட் வேணுன்றாரு, அதனால் நான் எப்படி வந்து இதை பண்ணட்டுமா அதை பண்ணட்டுமான்னு கேளுங்க. இல்லை நான் சொல்கிறத முதல்ல செய்ய நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, அது எப்படி அந்த மேனேஜருக்கும் எம்டிக்கும் உள்ள டேர்ம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணுங்கள். டிசைட் பண்ணிவிட்டு அதை இல்லைனாக்கா எம்டிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று பண்ணுங்கள். எந்த வேலை முக்கியம் அப்படின்றது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சதுனாக்கா உடனே நோ சொல்கிறது, இல்லைன்னாக்கா அதை வந்து நெக்ஸ்ட்டு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் போனீங்கன்னா தான் நீங்கள் சேஃப்டி. அப்புறம் எப்போ சொல்லணும் அப்படின்னாக்கா பிரச்சனையை அனலைஸ் செய்யுங்க. ஒரு பிரச்சனையை வந்து அனலைஸ் செஞ்ச உடனே செஞ்சு பாருங்கள். செஞ்ச உடனே இது தப்பு ரைட் அப்படின்னு தெரிஞ்சுனா உடனே இமீடியட்டாக சொல்லிவிடுங்க. தப்புன்னு தெரிஞ்சதுன்னா உடனே செஞ்சுடுங்க. ஏதாவது ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸு, ஏதாவது டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுன்னா நோன்றது உடனே தைரியமாக சொல்லுங்கள். எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதை விளைவுகள் என்னன்றது நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் நான். ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒன்றுத்தில் வந்து உங்களை மாட்டி விட்டுட்டான்னு வச்சுங்களேன், நீங்கள் நோ சொல்லலை, நீங்கள் சைன் பண்ணிட்டீங்க, நீங்கள் மாட்டிப்பீங்க. இதுக்கு வந்து ப்ராக்டிஸு, இதுக்கு வந்து ப்ராக்டிஸு எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசிக்கிற நேரம், இது நோ சொல்கிறதுக்கு வந்து என்னென்னா யோசிக்கிற நேரம் ரொம்ப கம்மி. அதனால் வந்து என்னென்னாக்கா அந்த யோசிக்கிற நேரத்துக்குள்ளே டக்குன்னு சொல்லிடணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன இது வீட்டுக்கு ஒரு 8 மணிக்கு வரேன்ட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காந்து பேசினிருக்கீங்க. பேசினிருக்கும்போது என்னென்னாக்கா 8 மணிக்கு வரான்னு சொல்லிட்டோமே, ஒரு 8:05 சரி மச்சி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, இருடா உட்காந்து பேசிட்டு போகலாம் அப்படின்னாக்கா, இல்லை நோ நான் கிளம்பணும் அப்படின்றத அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்படி சொல்லணும் அப்படின்னு, இல்லை வச்சு நான் வீட்டில் அம்மா கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன்னா நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். இந்த இடத்துல நோ சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து என்னென்னா நெக்ஸ்ட்டு லெவலுக்கு உங்களால் போகவே முடியும். இந்த இடத்துல நோ சொல்கிறதுக்கு அவன் தம் ஃப்ரெண்டு தப்பாக நினச்சிப்பான் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களால் வந்து என்னென்னா லைஃப்பில் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போக முடியாது. அவ்வளோதான், வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போக முடியாது. ஒரு பர்சனல் லைஃப்பு, ஃபேமிலியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு கெட் டுகெதர் ஒன்று வச்சுருக்காங்க, உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஃபுட்டு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி நம்ம கேட்ட நேரம் என்னென்னா வயிறு சரியில்லை, அவன் 400 ரூபாய் 500 ரூபாய் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, போயிட்டீங்க அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி ஆகணும், சின்ன ஒரு கெட் டுகெதர் அட்டன் பண்ணி ஆகணும்னு போயிட்டீங்க, வயிறு சரியில்லை, ஒரே டம்ளர் மோரோ இல்லைனாக்கா ஒரு டீயோ காஃபியோ ஏதோ ஒன்று ஒரு தயிர் சாதமோ மட்டும் சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களோட வயிறு சேஃப்டி, உங்களுடைய ஹெல்த்து சேஃப்டி. அது வந்து என்னென்னா அவன் 500 ரூபாய்க்கு சாப்பாடு புக் பண்ணிட்டான் நம்மளுக்குன்றதுக்காக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த 400 ரூபாய்க்காக நீங்கள் 4000, 5000, 40000, 50000 செலவாகிற மாதிரி நீங்கள் செலவு பண்ணணும். அந்த 400 ரூபாய் அவனுக்கு மிச்சம் பிடிக்கணும், அவன் மனசு கஷ்டப்படுவான்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் அந்த இடத்துல வந்து இல்லைப்பா எனக்கு வயிறு சரியில்லை, வந்து தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டு போகிறான் அப்படின்ற அந்த நோ வந்து அந்த இடத்துலையும் சொல்லிடுறது உங்களுடைய வயிறுக்கான சேஃப்டி அது. அதே மாதிரி ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் திட்டாரு, மார்க் கம்மியாயிட்டீங்க அப்படின்னு உடனே ஃப்ரெண்ட்ஸ் வந்து வா மச்சி நம்ம ஏதாவது போயிட்டு பீஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஏதாவது கெட்ட பழக்கத்துக்கு கூட்டுன்னு போனாங்கன்னா அந்த இடத்துல நோ சொல்கிறோம். நம்ம மனசு கஷ்டமாக இருந்தது அப்படின்றத வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துலையும் நோ சொல்கிறதுக்கு பழகணும். அது மாதிரி பழகினீங்கன்னா தான் உங்களால் வந்து என்னென்னா லைஃப்பில் வந்து முன்னேற முடியும். இல்லைனாக்கா சத்தியமாக முன்னேற முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மண்ணாங்கட்டி விளைவும் கிடையாதுங்க. நீங்கள் நோ சொல்லிட்டீங்க அப்படின்றதுக்காக பயந்துக்கணும் யோசிச்சுக்கணும் இருந்தீங்கன்னாக்கா அதோட மிகப்பெரிய முட்டாள்தனம் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. நீங்கள் சொல்கிற இடத்த பொறுத்தது, ஆளுகளை பொறுத்தது, அதாவது நீங்கள் சொல்கிற ஆளும் இடமும் நீங்கள் சொல்லக்கூடிய முறைகளும் சரியான வகையில் இருந்ததுன்னா நீங்கள் நோ சொல்கிறதுனால எந்த விளைவும் இருக்காது. அது 99.99% எந்த விளைவுமே இருக்காது. 3 types ஆஃப் பீப்புள்கிட்ட தான் நோ சொல்லுவீங்க. 1, கிரேட் ஹானஸ்ட் பீப்புள், அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் நோ சொல்லிட்டீங்கனாக்கா அவங்க உடனே அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அடுத்த 5 நிமிஷம் உங்ககிட்ட வந்துடுவாங்க. வந்துட்டு என்னன்னாக்கா அடுத்த வேலையை பற்றி டாபிக் பேச ஆரம்பிச்சுருவாங்க. இன்னொன்று ரெண்டாவது வந்து என்னென்னா இந்த அரகுற திருட்டு பசங்க, இவங்கக்கிட்ட வந்து என்னன்னாக்கா நோ சொன்னீங்கன்னா அவன் வந்து கமன் போயிடுவான், பட் வேறு ஏதாவது குழி பறிக்கலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இருப்பானே தவிர அவன் வந்து அதில் வந்து 99.99% வந்து ஒன்றும் பண்ண மாட்டான். பட் இந்த யோசனையில் மட்டும் இருப்பானே தவிர அவன் வந்து எந்த விதமான விளைவுகளையும் ஏற்படுத்துக்கூடிய தைரியம் இல்லாதவனாக தான் இருப்பான் அரகுறத்துல. மூணாவது வந்து என்ன, மூணாவது டைப் ஆஃப் பர்சன் வந்து நீங்கள் நோ சொல்லிட்டீங்கன்னா எதை பற்றியுமே கவலைப்படாத கம்முன்னு போயினே இருப்பான். அவன் வந்து நீங்கள் ஐயோ நம்ம அவங்ககிட்ட நோ சொல்லிட்டோமே தானே, நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக கேஷுவலாக பேசுவோம், அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே படவேனா. இந்த 3 types பீப்புள் தான் வந்து நீங்கள் நோ சொல்லக்கூடிய டைப் பீப்புள் இருப்பாங்க. அதனால் அதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை,
நீங்க தைரியமா நோ சொல்லலாம், ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நேர்மை இருந்தா மட்டும்தான் அதுக்கு பலனே இருக்கு. நோ சொல்லிட்டீங்க, அதுல இருந்து வெளியில வர்றது எப்படி? ஐயோ நம்ம நோ சொல்லிட்டோமேன்ட்டு. இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. காத்தால மேனேஜர் கிட்ட நோ சொல்லிட்டீங்க, அன்னைக்கு ஃபுல்லாக வந்து என்னன்னா அவன் பேசல, உங்களை பார்த்து முறைச்சிக்கினே இருந்தான் அப்படின்னாக்கா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க வந்து என்னன்னாக்கா நீங்க ஹானஸ்டா உங்களோட நோ இருந்ததுன்னா அவனோட அந்த மேனேஜரோட தகுதி அவ்வளோதான். அதனால நீங்க அந்த நோவை பத்தி அந்த மேனேஜர் கிட்ட நீங்க கவலையே பட வேண்டியதில்லை. ஒரு நல்ல மேனேஜராக இருந்தான்னா நீங்கள் நோ சொன்னீங்கன்னா 5வது நிமிஷம் 10வது நிமிஷம் உங்ககிட்ட வந்து அடுத்த வேலையை பற்றி பேச ஆரம்பிப்பான். உங்களுடைய நோவை பற்றி அவன் ஒரே பண்ணிக்க மாட்டான். அவன் அங்கே போயிட்டு அந்த 5 நிமிஷம் இவன் நோ சொன்னதுனால என்ன நல்லது என்ன கட்டதுன்னுட்டு அவன் அனலைஸ் பண்ணுவான். அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் சொன்னதில் கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்த 5வது 10வது நிமிஷம் வந்து உங்ககிட்ட நார்மலாக பேச ஆரம்பிச்சிடுவான். இதே அதே இல்லாத அவன் முறைச்சிக்கினா இருந்தான்னாக்கா நைட்டு நீங்கள் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கும்போது நீங்கள் நோ சொன்னீங்க, அப்போ அவன் மூஞ்சி ரியாக்ஷனு அவன் பேசலாம் எப்படி இது ஒரு மாதிரி வெளியே போன மாதிரி இருந்தது அப்படின்றத பார்த்து ரசிச்சுக்கிட்டு நைட்டு நிம்மதியாக சிரிச்சிங்கன்னா தூங்கிடுங்க. மறுநாள் காத்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஒன்று தான் இதை நோ சொன்னதுக்கப்புறம் வெளியில் வரத்துக்குரிய ஒரே இதுதான். அவன் எப்படி டென்ஷன் ஆனான் மேனேஜரு அப்படின்றத பற்றி நீங்கள் ஜாலியாக நைட்டு தனியாக இதை பற்றி யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. நான் சொன்னான் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கனாக்கா ரசிச்சு இருந்தீங்கன்னா நைட்டு நல்லா தூக்கம் வரும். மறுநாள் காத்தால் நார்மலாக போயிடும். டென்ஷனே இல்லாத நீங்கள் பாட்டும் கேஷுவலாக வேலைக்கு போகலாம். இது ஒரு பெரிய அது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் செஞ்சால் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் அப்படின்றது. இதை நீங்களே உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். இதனுடைய ரிசல்ட் என்ன? நீங்கள் நோ சொன்னீங்க, அதனால் ரிசல்ட் என்னென்னா 99.99% உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். உங்களோட நோவில் வந்து நேர்மை நியாயமான காரணம் இருந்ததுன்னாக்கா நோ சொல்கிறதுக்கு முன்னாடி ரிசல்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து எந்த ஒரு விளைவுகள் செயலுக்கும் ஒரு விளைவுகள் ரிசல்ட் இல்லாத எந்த செயலுமே யாருமே செய்ய போகிறது கிடையாது. நீங்கள் அந்த நோ ஒரு நோ சொல்லிட்டீங்க, அதனால் வரக்கூடிய ரிசல்ட்டு இதுதான் எல்லாருமே முக்கியமானது. இந்த ரிசல்ட் வந்து என்னென்னா உங்களுக்கு சாதகமாக தான் 99.99% இருக்கும். அதுக்கு வந்து என்னன்னாக்கா அனுபவம் ஒன்று ஒன்று வந்து என்னன்னாக்கா பார்த்து தெரிஞ்சுக்கிறது, இன்னொன்று வந்து என்னென்னா பட்டு தெரிஞ்சுக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சுக்கிறது. பார்த்து தெரிஞ்சுக்கிறதுன்றது வந்து என்னென்னா இந்த பவர் பாண்டின்ற ஒரு படத்தில் வந்து இந்த ராஜ்கிரண் கிட்ட வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் வந்து அந்த வீரத்தை கூடும் ஃப்ரெண்டாக நல்லா ரொம்ப க்ளோஸாக பேசுவோம் பாருங்கள். அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல படித்தவங்க, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கனாக்கா உங்களுடைய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து என்னென்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுக்கு 10-20 வருஷம் உங்களை மாதிரி எவ்வளோ பேட்ச் பசங்களை பார்த்துப்பாங்க. அவங்கள வந்து என்னென்னா ரொம்ப நல்ல நீங்கள் வந்து ஒரு சீனியர் கிட்ட ஒரு 50 வயசு 60 வயசு 70 வயசு 80 வயசு ஆள்கிட்ட வந்து நீங்கள் ஃப்ரெண்டாக போகிறீங்கன்னா ஒரு 20 வயசு பையன் 25 வயசு பையன் ஃப்ரெண்டாக போகிறீங்க அப்படின்னாக்கா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுடைய நாலேஜ் எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து காம்படிட்டர் கிடையாது. அவங்களுக்கு செய்கிற தொழிலையோ அவங்களுடைய அறிவிலையோ அவங்களோட படிப்புலையோ எதுலேயுமே நீங்கள் காம்படிட்டர் கிடையாது. அதனால் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது பார்த்து தெரிஞ்சுக்கிறதுன்றது இதுதான். இந்த பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுனாக்கா 60 வயசு வரையில் அவங்க கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு 20-25 வயசில் உங்களுக்கு கிடைச்சிடும். இதுதான் பார்த்து தெரிஞ்சுக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்று பட்டு தெரிஞ்சுக்கிறது பை எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சு நீங்களாகவே அனுபவப்பட்டு. இதுக்கு டைமே கிடையாது லைஃப்பில். இது ஒரு பெரிய பிரச்சனை. வாழ போகிறது 70-80-90 வயசு வரையில் தான் வாழ போகிறது. இந்த 70-80 வயசில் வந்து நான் ஒன்றுத்தையுமே அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த டயத்தை வந்து என்னன்னாக்கா நம்ம வந்து எப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்ட்டு இந்த டயத்தை நம்ம எப்படி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணும்னாக்கா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள்கிட்ட இந்த பார்த்து கேட்டு கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் அதை வந்து அனுபவப்பட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ வந்து என்னென்னா உங்களால் வந்து நோ வந்து ஈஸியாக சொல்லிட முடியும். கவலையப்பட வேண்டியதில்லை. ரிசல்ட்டு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதை பற்றி எந்த ஒரியும் கிடையாது. பட் நீங்கள் சொல்கிற நோயில் நேர்மை இருக்கும். தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.